ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி சாதவாகனாஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம், இந்தியன்ஸ் வந்து நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலலாம் நிறைய கண்ட்ரி கூட அவங்களோட காலனிஸ்லாம் டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அது பல்லவா பீரியடில் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவாஸ் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு நியூ எராவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட டைமு, ரிலீஜியன், கல்ச்சர் எல்லாமே வந்து டெவலப் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நார்த் இந்தியாவை உத்தரப்பதா அப்படின்னு சொல்லுவோம், சவுத் இந்தியா வந்து தக்ஷணப்பதா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே சேர்ந்து இப்போ வந்து பாரத் வர்ஷா அப்படின்ட்டு மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டுமே ஒன்னாட் ஆகிட்டு யூனைட் ஆகிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் கல்ச்சுரல் யூனிட்டி வந்து கண்ட்ரிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலீஜியன், லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து நார்த்துக்கும் சவுத்துக்கும் வந்து காமனான ஃபீச்சர் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத்தில் பார்க்கும்போது ஆரியனைசேஷன் நடந்திருக்கு, அதாவது ஆரியன்ஸோட இது வந்து நடந்திருக்கு, ஆரியன்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எக்கானமி வந்து அக்ரேரியன்லேருந்து இண்டஸ்ட்ரியல் எக்கானமியாட்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாதவகன பீரியட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆனாலும் பல்லவாஸ் தான் இதை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ்ன்னு பார்க்கும்போது நார்த் இந்தியா சவுத் இந்தியன் கல்ச்சர் வந்து அமல்கமேஷன் நடந்திருக்கு, ஆல்ரெடி பார்த்தோமா யுனைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு, கல்ச்சுரல் யூனிட்டி கண்ட்ரியில் நடந்திருக்கு, ரிலிஜியன் கல்ச்சர் எல்லாமே வந்து நார்த்துக்கும் சவுத்துக்கும் காமன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோர் தென் 5 செஞ்சுரி வரைக்கும் இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் கல்ச்சர் வந்து நிறைய தூரமான பிளேசஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி, ரிலீஜியன், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இந்த இடத்துலலாம் அவங்களோட இம்ப்ரெசிவ் மார்க்கை வந்து பதிச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா ரிலீஜியன் பார்க்கும்போது பக்தி கல்ட்டில் தான் இவங்க வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. சைவ அண்ட் வைஷ்ணவா செயின்ஸ், இது நாராயணார்ஸ், ஆழ்வார்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட பீரியடில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் பார்த்தோமா ஆரியனைசேஷன் ஆஃப் சவுத் இந்தியா வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு, இந்த டைம் வந்து அது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் கிரேட் ரிலீஜியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவாஸ் ரூலர்ஸ் வந்து வைஷ்ணவிசம், சைவிசம் ரெண்டுக்குமே வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பல்லவாஸ் கிங் வந்து சிவாவோட டிவோட்டீஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய டைட்டில்ஸ் இருந்திருக்கு, ரிஷபாலன், ஷானா, அப்புறம் கட்வங்கா அப்படிங்கிறது மாதிரி டைட்டில் அவங்க பேனர்லலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தீவிரமான சைவிசம் தான் இருந்திருக்கு அப்படின்ற, அந்த சைவிசம்னா கலமுக்தாஸ், பசுபதாஸ் இதெல்லாம் வந்து ப்ரிவாலண்டாக அந்த டைம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சைவா செயின்ஸ், நாயனார்ஸ் இவங்க வந்து லார்ட் சிவா ப்ரைஸ் பண்ணி டிவோஷனல் சாங் பண்ணியிருக்காங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாமே வந்து பல்லவ ஏஜில் தான் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா செயின்ட் வைஷ்ணவ செயின்ட் அவங்க வந்து ஆழ்வார்ஸ், அவங்க விஷ்ணுவை ப்ரைஸ் பண்ணி நிறைய போயம்ஸு சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பக்தி கல்ட்டு வந்து கம்ப்ளீட்டான டிவோஷன் நடந்திருக்கு, அவங்க வந்து காடுட்டே தங்களை வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி பல்லவ பீரியடில் அந்த மாதிரி ரொம்ப டீப்பான ரிலீஜியஸ் ஃபெய்த்தெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பக்தி லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது தேவாரம், திருவாசகம் இது வந்து நாயனார்ஸோடது, அப்புறமா பிரபந்தம் இது ஆழ்வார்ஸோடது, இதுவும் வந்து பல்லவ பீரியடை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சர் வந்து டெம்பிள் ஒர்ஷிப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள் வர்ஷிப் தான் வந்து ப்ராமினெண்ட்டாக ஃபீச்சர் ஆஃப் ரிலீஜனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயினிசம், புத்திசம்லாம் வந்து ஸ்லோவாக வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பிராமணிசம் வந்து ரிவைவல் ஆனதுனால இது வந்து ஜெயினிசம் புத்திசம்னால் ரொம்ப ஃபேமஸாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மகேந்திரவர்மா இவர் வந்து ஒரிஜினலாக ஜெயின், அதுக்கப்புறமா இவர் வந்து சைவிசமாக அடாப்ட் பண்ணியிருப்பார். இதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா செயின்ட் அப்பர், இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால சைவிசம் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார். இது இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்புறமா யுவாங் சுவாங், இவர் வந்து சைனீஸ் டிராவலர், என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட பல்லவா கிங்டம்ஸில் வந்து நிறைய நிக்ராந்தாஸ், அதாவது இவங்க யாருன்னா ஃப்ரீட் ஃப்ரம் ஆல் டைஸ், நிக்ராந்தாஸ் வந்து நிறைய இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விருப்பம் எதுவுமே இல்லாமல், ஆசை எதுவுமே இல்லாமல் வாழ்கிறவங்க. அதுக்கப்புறமா புத்திசம் ரிலேட்டடாக யுவாங் சுவாங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய விஹாராஸ் வந்து இருந்திருக்கு, அதை வந்து சங்கிரமணாஸ் அப்படின்னு சொல்லுவோம், விஹாராஸ் வந்து நிறைய இருந்திருக்கு, காஞ்சிபுரத்தில் கூட 1000 மாங்க்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
இவங்க எல்லாருமே ஸ்தவிரா ஸ்கூல், அந்த ஹிந்துசம் ரிலேட்டடாக சாரி புத்திசம் ரிலேட்டடானது, அதை பற்றியும் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு யுவாங் சாங் அவரோட அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, தர்மபாலா இவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவர் வந்து புத்திஸ்ட்டு டீச்சர் அப்படின்ட்டு யுவாங் சாங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா புத்திசம் வந்து ரொம்ப தரம் நலிந்து போகலை அப்படின்ட்டு, பல்லவா கிங்டமில் தரம் நலிந்து போகலை. ஏன்னா வந்து பல்லவா பிரின்சஸுக்கும் வந்து இதுக்கு மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்ட்டு யுவாங் சாங் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்படி இருந்தாலுமே சைவா வைஷ்ணவா சயின்ஸ் தான் வந்து அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாம் நல்ல பலமாக இருந்ததுனால ஜெயினிசம் புத்திசம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது சான்ஸ்கிரிட் வந்து ராயல் பேட்டர்னேஜ் சான்ஸ்கிரிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய லிட்ரரி ஆக்டிவிட்டிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் இருந்திருக்கு, கொஞ்சம் மட்டும் வேறு லாங்குவேஜ்லலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்லையும் பிரசதி போர்ஷன் வந்து சான்ஸ்கிரிட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கேபிட்டல் காஞ்சிபுரம், இது வந்து வேதிக் லேர்னிங்க்கு நல்ல ஃபேமஸான சென்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நிறைய காலேஜ், அதை வந்து கத்திகாஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய காலேஜஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கு டெம்பிள்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சென்டர்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது ஒரு ஆள் பேர் சொல்கிறாங்க, இது யாருனா திக்னாகா, இவர் வந்து புத்திஸ்ட் ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கொச்சிலேருந்து ட்ரைனிங் எடுத்தவர் ஃபிலாசபர் அப்படின்ட்டு இவரை சொல்லியிருக்காங்க. அப்புறமா மாயிரவர்மன் ஆஃப் கதம்பா ஃபேமிலி, இவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காரு இவர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வச்சயானா, இவர் வந்து நியாய பாஷியாதோட ஆத்தர், இவரும் வந்து காஞ்சிபுரத்தில் படிச்சிருக்காரு. வச பண்டிட் ஆஃப் காஞ்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா பிராமின்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. அப்புறமா ஒர்க்ஸ் ஆஃப் காளிதாஸ், பாரவி, இதெல்லாமே வந்து கண்ட்ரிக்கு வெல் நவுனாக தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்த டைம் உள்ளது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா குரம், இது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சி பக்கத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து 108 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்க வந்து 4 வேதாஸ் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு, வேதாஸோட இம்பார்ட்டன்ஸை தான் இதில் சொல்லியிருக்காங்க, வேதாஸ் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா யுவாங் சாங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புத்திய ஸ்காலர்ஸ் மாங்ஸ் எல்லாமே வந்து காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கிங்ஸும் வந்து லேர்னிங்க்கு நல்ல பேட்டர்னைஸ் பண்ணுறவரங்களாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகேந்திரவர்மா 1, இவர் வந்து அவரே ஆத்தரார், அவர் நிறைய எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா மத்த விலாச பிரகாசனம், இதை வந்து அவர் தான் எழுதியிருக்கார், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அப்போ அவரும் வந்து ரைட்டராக இருந்திருக்காருன்னு இதிலருந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாராவி, இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா கீதார்ஜுனியா. அதுக்கப்புறமா தண்டின், இவர் வந்து தச குமார சரிதா இதெல்லாம் எழுதியிருக்காரு. இதெல்லாமே வந்து பல்லவா கோட்டு ரிலேட்டடானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தமிழ் லிட்ரேச்சர் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு, சைவஸ்ட்டு வைஷ்ணவேட்டு செயின்ட் எல்லாமே வந்து நிறைய லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்க. தேவாரம், திருவாசகம் இதெல்லாமே வந்து சைவேட் செயின்ட் பண்ணது. பிரபந்தம், இது வந்து வைஷ்ணவேசம் ரிலேட்டடானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பல்லவா பீரியடில் உள்ளதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா குரல் ஆஃப் திருவள்ளுவர், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் எத்திக்ஸை பற்றி சொல்கிறது, இதுவும் வந்து இந்த பீரியடில் உள்ளது தான் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு பார்க்கும்போது ஸ்கல்ப்சரில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏர்லி பீரியடில் பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஓன் ஸ்டைலில் தான் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டைல் தான் வந்து எல்லா ஆர்கிடெக்சருக்குமே பேசிஸாக இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பல்லவா ஆர்கிடெக்சர் வந்து ரெண்டு ஃபேஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ராக்கெட் ஆர்கிடெக்சர், இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மண்டபாஸ், ரதாஸும். அப்புறமா ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சர், இது வந்து டெம்பிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மகேந்திரவர்மா 1 வந்து ஸ்டோன் டெம்பிள்ஸை தான் கட்டியிருக்காரு, ராக்ஸில் இருந்து ஸ்டோன் டெம்பிள்ஸை தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து சிம்பிள் பில்லர் மண்டபம்லாம் இதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமந்தூர், வல்லம் அந்த இடத்துலலாம் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நரசிம்மவர்மா ஒன், இவர் வந்து மோனோலித்திக் ரதாஸ்லாம் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. மண்டபாஸ் கூட மோனோலித்திக்ஸ் ரதாஸும் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஃபேமஸ் ஆனது செவன் பகோடாஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரம் யார் பண்ணது அப்படின்னா நரசிம்மவர்மா தான் பண்ணது. இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நரசிம்மவர்மா டூ, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கைலாசநாதா வைகுந்த பெருமாள் டெம்பிள் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஷோர் டெம்பிள் வந்து மகாமல்லபுரம் அப்படின்ட்டு, மாமல்லபுரம் தான் அதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கைலாசநாதா டெம்பிள் தான் வந்து பல்லவா ஸ்ட்ரக்சரல் ஆர்ட்டுக்கு ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நந்திவர்மா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முக்தேஸ்வரா டெம்பிள் அப்படின்ட்டு காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்காரு. இது வந்து பிரமிடல் டவர்ஸ் இருக்குது, பெரிய பிரமிடல் டவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து காட்டுது, கிராஃப்ட்மேனோட ஸ்கில்லை வந்து நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் வந்து டெசன்ஸ் ஆஃப் கங்கா, அதாவது அர்ச்சனா பெனன்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸலண்டான மாஸ்டர் பீஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் வந்து சித்தன்ன வாசல் கேவ்ஸ், அதாவது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சித்தன்ன வாசல் கேவ்ஸில் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்னு பார்க்கும்போது பல்லவாஸ் வந்து அவங்களோட மேலாதிக்கத்தை சவுத்தில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ஆர்ட் ட்ரெடிஷன் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருந்திருக்கு சவுத் இந்தியாவில் அப்படின்ட்டு. அதே போல் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயுமே இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்தியா, மலாயா, இந்தோனேஷியா, வேறு கண்ட்ரீஸ் கூடயும் இவங்க வந்து ஃப்ரெண்ட்லி காண்டாக்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 8th செஞ்சுரியில் ப்ரிடாமினாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சைவிசம் வந்து அவங்களோட அஃபிஷியல் கல்ட்டாக இருந்திருக்கு. கம்புஜா ஆர்கிடெக்சர்லையும் பல்லவாஸோட ட்ரெடிஷனை பார்க்க முடியுது. சம்பாவில் கூட சவுத் இந்தியாவில், சவுத் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவோட ஆர்ட்டு கடல் தாண்டி நிறைய நாடுகளையும் போய் ரீச் ஆகிருக்கு, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா லைக் இந்தோனேஷியா அந்த நாடுகளையும் போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுங்காஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். நன்றி.